இயேசு வந்து பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு சின்னப்படம். ஆனால் இது சின்னப்படன்றதை விட அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய உழைப்பு வந்து மிக அற்புதமான உழைப்பு. இயக்குனர் சிதம்பரம் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுமே வந்து அந்த சுபாஷோட உடம்புல எத்தனை காயம் இருந்ததோ அதை விட அதிக ரணத்தை நம்ம மனசுல உருவாச்சு இல்லையா. ஒவ்வொரு செகண்டுமே இவன் போய் சேருவானான்றது ஒண்ணு. அங்க போன உடனே அந்த இடத்துல வந்து அவன் கயிறு கட்டு தெரியாது. ஒரு அவனாக ஒரு கட்டு போட்டு எடுத்துட்டு வரும்போது அவுத்து விழுந்துருமோன்ற ஒரு டென்ஷனு, எங்காச்சு சிக்கிக்கிறானோன்னு டென்ஷனு, சரி ஒருத்தன் இவனை காப்பாத்தி விட்டு அவன் செத்து போடுவானோன்னு. ஸோ ஏகப்பட்ட ட்விஸ்டுகளை படத்துல வச்சாங்களோ இல்லையோ நம்ம மனசுல வச்சு தைச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு ஒரு பெரிய கிரேட் அப்ளாஸ். மிக அற்புதமான அழகான ஒரு இடமா இருந்தது. அதாவது கமல் சார் படத்தில் நம்ம சந்தான பாரதி சார் அழகா பண்ணியிருப்பார் அந்த பாட்டு கண்மணி அன்போடு. அது ரொம்ப சோகமா பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ். கண்மணி வம்போடு காதலன் குகைக்குள்ள மாட்டின சம்பவம் இல்லையா. ஸோ இந்த குகையை பத்தி சந்தான பாரதி சார் நம்மளுக்கு எல்லாத்தையும் விட அவருக்கு ஜாஸ்தி தெரியும். அவரும் அந்த குகைக்குள்ள விழுந்து எதிர்த்து வந்தவர் தான். ஆகவே நம்ம எல்லாரும் பேசுறதை விட இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் சந்தான பாரதி சார் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட படத்தை ஞாபகப்படுத்துற படம் சொல்லி ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ. ரொம்ப அற்புதமா அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பெரிய பியூட்டினா நாங்க எந்தெந்த கோயிலாம் போய் ஷூட் பண்ணோமோ அந்த கோயில அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நாங்க ரியலா ஷூட் பண்ண கோயை வந்து பிரமாதமா செட்டு போட்டு அவ்வளவு அற்புதமா பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய இது. உள்ள போய் போனா அங்க நாங்க போய் பார்த்து போறோம். அங்க ஒரு செல்வன் இங்க இருந்து இருந்து இறந்து விட்டார். இது இருந்துச்சு கீழே. நான் கைடு கேட்டேன் என்னங்க அது ஆமாங்க இருக்கும் அது மிஸ் ஆச்சுன்னா கீழே போயிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னார். ஆண்ட முடியத்துல எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கல. அதான் நடக்கிறது ஆனா எங்களுக்கு நடக்கலைங்கிறத பெரிய பேச. அப்புறம் போய் அதுல மொத்தம் மூணு கோகையில நாங்க ஷூட் பண்ணோம். ஒரு சின்ன கோகை, கொஞ்சம் பெரிய கோகை, அதுக்கப்புறம் பெரிய கோகை. அதில் ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம். முதல் கோயில் ஏறி ஏறலாம் இறங்கிடலாம், ரெண்டாவது கோயில் ஏறி இறங்கலாம், மூணாவது கோயில் ஏறி இறங்கவே முடியாது. இருந்தாலும் அதை போய் பார்த்தோம். அதை பார்க்கும்போது என்னென்னா அந்த லொக்கேஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் மட்டும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். கமல் சார் கேட்டார், ஏன் என்ன யோசிக்கிற உனக்கு பிடிக்கலான்னு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிரமாம. நமக்கு என்ன வேணுமோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ நம்ம நாலு பேர் இறங்கினதே வந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு மரத்தை பிடிச்சிட்டு கிளையை பிடிச்சிட்டு இறங்கி போய் பார்த்தோம். நாளைக்கு இங்கே வந்து ஒரு 150லேருந்து 100லேருந்து 150 யூனிட் ஆளுங்க இருப்பாங்க மொத்தமாக. அவங்களுக்கு செக்யூரிட்டி என்ன, அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன, அதை நம்ம டிசைட் பண்ணோம்னா நம்ம ஷூட் பண்ணலான்னு சொன்னேன். உடனே ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து பேசணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு வச்சு பேசணும், எல்லாரும் வச்சு பேசி அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி கொஞ்சம் பனி மாதிரி கட்டி வெட்டி வெட்டி விட்டாங்க. அது கீழே அந்த சைடில் இருக்க மரங்கரெல்லாம் கழிச்சு விட்டு கொஞ்சம் காடை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இது ரெண்டும் பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் அந்த கேபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம், 10-15 நாள் ஷூட் பண்ணோம். அந்த 10-15 நாளும் 20 ஸ்டண்ட் யூனிட் குரூப் எங்கள் கூட இருந்தாங்க.
ஒண்ணுல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஃபைட்டெல்லாம் கிடையாது. எங்களை கூட்டிட்டு போய் கூட்டி வர்றதுக்கு கையை ஆர்டிஸ்ட்டு வந்து கையை இறங்கி பிரிச்சு கூட்டு போறதுக்கு கைத்தல் கட்டியா இருக்கிறது அந்த பெரிய கோவையில லாஸ்ட் ஷூட் பண்ணும் போதெல்லாம் எந்த எங்கேயும் பண்ணவே போக முடியாது. அந்த கீழே போய் அதுக்கு என்ன பண்ணா ரெண்டு புள்ளி கட்டி ரோப்ல கட்டி ரோப்ல கட்டி இறக்குறாத்துங்களா அந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டும் இறக்கணும். அது பூராவே சண்டி ஒன்று கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எக்யூப்மெண்ட் சேர்த்தி இறக்குறது எல்லாமே பண்ணாங்க. அதனால எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை ஃபில் பண்ண முடிஞ்சது. ரொம்ப அற்புதமான இடம் அது. இப்போ அதான் சொன்னேன் ஆன்லைன் பண்ணியிருந்தா எங்களுக்கு யாருக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆகலை. அதனால நாங்கள் தப்பிச்சு வந்தோம். பட் தேங்க்யூ தேங்க்யூ மஞ்சு பாய்ஸ் குரூப்புக்கு என்னுடைய நன்றி. நான் திருப்பி தந்தேன்னால 3 வருஷத்துக்கு நாங்கள் பண்ணதை இப்போ வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி வணக்கம். ராஜி கொஞ்சம் பேசுவார் நிறைய. இந்த படத்துல நான் உதவி இருந்தனர் சாருடைய பிரதர் RS வாஜி அவரும் நாங்கள் தான் ஒர்க் பண்ணோம். ஒரு கிரியேட்டிவ் நாங்கள் வந்து சந்தான பரிசில் வந்து நாங்கள் ராஜபார்வையில் ஸ்கிரீன் பிளே தமிழ் சார்ட்டை அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போதே தெரியும் நம்முடைய வஜ்ஞானி மிஸ் அவர் நிறைய விட்டுட்டு அமைதியாக இருக்கேன். அவரும் தமிழ் சாரும் சேர்ந்து எடுத்த அந்த மிகப்பெரிய அந்த குணா படம் வந்து இது செட்டுப்பட்டு எடுத்துக்காங்க. நாங்கள் அப்போல்லாம் உத வாங்கிக்கிட்டு சராச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு 4 மணிக்கு எழுந்து கொடைக்கானல் போயிட்டு 3:30 மணிக்கு மேலாம் வந்து நிழல் வந்துடும் உள்ள இருப்பு வந்துடும். ஸோ அதுக்குள்ள சாப்பிடாம கொள்ளாமல் நீங்கள் பக்கெட்லாம் சொல்லுங்கள் சாப்பாடெல்லாம் கிடையாது. உள்ள ஒரு பக்கெட்டில் வந்து கிச்சனு இந்த சிக்கன் அதெல்லாம் வந்து ஃப்ரையாக இருப்பாங்க. அது மட்டும் கடிச்சிட்டு ஒரு வாளியில் நாங்கள் போட்டு அனுப்பிச்சி விடுவோம். ஸோ தண்ணி ஒரு முறை பிடிக்கலாம் அவ்வளோதான். அப்புறம் கடைசியில் வரலாம். அது மாதிரி ஒரு சிரமப்பட்டு பண்ணுது. உதவி இயக்குனருடைய அந்த பங்கு என்பது அந்த படத்தில் முழுக்க இருந்தது. அதுக்கெல்லாம் ஒத்துழைத்த இயக்குனர் சந்தான பாரதிக்கும் அதில் நடித்த அத்தனை பேருக்கும் சொன்ன மாதிரி சட்டுன்னு உண்மையிலே இந்த கயிறு புள்ளி கட்டி இறங்கும்போதுல அந்த விக்ரம் தர்மாவுடைய அவங்க உதவியாளர்கள் தான் ஞாபகம் வந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் அசந்தாகனும் கீழே வந்துடும் HML 8 அப்படின்னு எல்லாருமே வந்து இறங்குவாங்க. முதன் முறையாக தைரியமாக கமல் சாரும் இவரும் இவருமே இறங்குறாருன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன அப்படின்னு. இந்த படம் வந்து நான் இது 4வது முறை 5வது முறை பார்க்குறேன். படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் இங்கே ஷூட் பண்ணப்பட்டு இந்த படத்தை நம்ம ஸ்க்ரீன் பண்ணேன். இந்த படத்தை ப்ரொடியூசருடைய ஃபாதர் வந்து அங்கே லைவ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்ம என்ன ஃபீட்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து சோவின் சாகர் சோவின் சகீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த படத்தில் அவர் தான் அந்த குழிக்குள்ள விழுந்தவன காப்பாத்துறவர். குழிக்குள்ள விழுந்தவருடைய பேர் வந்து ஸ்ரீநாத் பாசி. ஆமாம், ஸ்ரீநாத் பாசி. அவர் ஒரு டைரக்டர், ஹோம்னு ஒரு படம் பண்ணவர். இவங்க காம்பினேஷன்ல கும்பலாண்டி நைட்ஸ், டிரான்ஸ், நிறைய படங்கள் வந்து பெரிய ஹிட்டு. இவங்க அந்த டைரக்டர் அப்படிங்கிற ஈகோலாம் இல்லாமல் மறுபடியும் அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பர்சனலாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்றேன். இந்த ஜானர், அதாவது ஒரு நண்பனுக்காக நண்பர்கள் போராடக்கூடிய ஒரு கதைங்கிறது, இந்த படம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுங்கிற 3வது பாயிண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஒரு நண்பனுக்கு மறதி வந்துருது. அவனுடைய திருமணம் வரைக்கும் நடத்தி வைக்கிறப்ப கூட இருக்க நண்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு ஒரு இயக்குனர் நலன் குமாரசாமி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அது ஒரு கமர்ஷியல் ஜானர். ரெண்டு வந்து அறம், கோபி நயனா. ஒரு குழிக்குள்ள விழுந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு என்ன எஃபோர்ட், கவர்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு லெசனே பண்ணி கொடுத்தாரு. இந்த ரெண்டுமே இந்த படத்துக்குள்ள இருந்திருந்தாலும் கூட இது அதையும் மீறி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த டீம் தான் காரணங்கிறது தான் என்னுடைய 3வது பாயிண்ட். அதுக்கு என்ன காரணம்னா, காலங்காலமாக காதலுக்காக பயன்படுத்தப்பட்ட 33 வருஷத்து பாடல் முதன்முறையாக நட்புக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி. 2 வந்து கொடைக்கானல் பகுதியில் அவங்க ஷூட் பண்ணதுனால முழுக்க முழுக்க தமிழ் ஆர்டிஸ்ட், தமிழ் டைலாக்ஸ் நிறைய கொடுத்ததுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான தமிழ் ஃபிலிம் பார்க்குற ஒரு எமோஷன் நம்ம கொடுத்தது வந்து இன்னொரு பெரிய விஷயம். 3 இதையெல்லாம் மீறி நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினுடைய அனைத்து நண்பர்களும் நல்ல படம் எதை வந்தாலும் அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுவா இன்னைக்கு வந்து அந்த கடவுள். இது வந்து சோயின் சாகிர் அவங்களுடைய அப்பா இப்போ நம்ம பேசுனதை அங்கே போகும். அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம இயக்குநர் சங்கத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை, இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்த எங்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர், மறுபடியும் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள், முக்கியமா ரைட்டர் பிரபாகர் சார், நண்பர் வித்யாசாகர், அவங்களுடைய எஃபோர்ட்ல தான் இந்த படத்தை நீங்க நம்ம பார்த்தோம். அதனால அவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சங்க உறுப்பினருக்கு சில படம் போட்டு பெற்றிருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த தயாரிப்பு விரும்புவாங்க.
நாங்கள் நிர்வாகத்தில் வந்து சில படம் ஓடும்போது இந்த படத்தை நம்ம உறுப்பில் போட்டு காட்டணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம், எங்களுக்கு ஒரு ஆசை. அந்த படம் தான், அந்த படம் தான் மணி குட் பாய்ஸ். அது தோணும் போது கரெக்டாக வித்யாசாகர் சார் வந்து பிரபாகர் சார் ரெண்டு பேரும் எங்களை தோணுங்க அவங்க சொன்னாங்க சார், அந்த மாதிரி படத்தை போடுங்க சார். முதல்ல அந்த படத்துக்கு போடுறதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணது, அவங்களுக்கு பேசி அரேஞ்ச் பண்ணது எல்லாமே வித்யாசாகர் சாரும் பிரபாகர் சார் தான். அவர் நன்றி சொன்னாரு. நான் சொல்லிடுறேன், இந்த படம் சென்சார் சர்டிஃபிகேட் பெற்று தான் இது மலையாளம். ஆனால் இது தமிழ் படம் தான், 80% தமிழ் தான் இருக்கு, 20% மலையாளத்தில் பேசுகிறாங்க. அதனால ஒரு தமிழ் படம் கேரள கிரிக்கெட்டாக இருக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் படம் அதோட கிட்டே இருக்கு. நம்ம 200 கோடி என்னன்னா அதில் இந்த ஒரு படத்து பட்ஜெட்டை விட 3 மடங்கு செட்டுக்கான செலவு, 3 மடங்கு. அதுதான் இப்போ தரமாக வந்துருக்கு. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு 200 கோடியில் 150 கோடியை ஒத்தம் ஓடுறத புத்தி புத்தகம் கொடுக்குறோம், அந்த ஊரே படம் எடுக்கிறோம், தரத்து எதிர்பார்க்குறோம். அப்புறம் துப்பாக்கி சூடு இதுதான் அப்போ டிபிடி சூடு கேட்டே இருந்தாங்க. அதனால் ஏன் அப்படி தரமான படங்கள் ஏன் கரால் வந்து இப்படி வெற்றி அடையுதுன்னா, படத்துக்கு என்ன செலவோ அதை பண்ணுறாங்க, போட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்த உடனே நான் வந்து எங்கள் டைரக்டர் சுஷ்க்கு இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்லி உடனே ப்ரொடியூசர் சாரோட நான் பேசினேன். அந்த நேரத்தில் நம்ம தேர்தல் அறிவிப்பு, அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து, தேர்தல் முடிஞ்சப்பறம் முதல் படமாக இதை போடணும்னு முயற்சி பண்ணோம். அதுக்கு முன்னால் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய படம், நமது சங்க உறுப்பினர்கள் இயக்கும் படங்களை மட்டும்தான் திரையிடுவார்கள். நான் தலைவர் ஆரோக்கியமாக சார்ட்ட பேசும்போது அதை சொன்னார். இருந்தாலும் இது மாதிரி படங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் தம்பி, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னார். என்னுடைய நண்பர் சி வி வித்யாசாகர் பேரர் சாரோடு பேசி இதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணார். இன்றைக்கி நம்ம அந்த படம் பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எப்போவுமே என்னுடைய பிளட் ஓ பாசிட்டிவ், நான் பேசுறதுலாம் பி பாசிட்டிவ் அப்படிதான் நான் வந்து கடைபிடிப்பேன். ஆனால் இந்த இயக்குநர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ப்ரொடியூசர் வந்து நடித்தவருடைய அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து ஃபாசில் சாருடைய மேனேஜர், அங்கி வந்து பல படங்கள் பண்ணவர். சிறுக 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 சேர்த்த படம் அந்த படம். ரெண்டாவது, இதே கதையை ஒரு 3-4 times வந்து நிறைய பேர் வந்து ஷூட்டிங் வரைக்கும் போய் அவங்களால சரியாக பண்ண முடியாமல் விட்ட கதை. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கு இந்த படத்தை எப்படியாவது பண்ணியாங்க சொல்லி பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரும் ஆர்டிஸ்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. படம் வந்து பெரிய சக்சஸ். ரெண்டாவது, இந்த படம் நம்ம அசோசியேஷன்ல போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வரும்போது சார்ட்ட கேட்டேன், தாராளமாக பேசுங்க அப்படின்னாரு. என்னுடைய சிஸ்டரும் அவர்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணவங்க இந்த ஏசியா நெட்டில். ஸோ அந்த லிங்க்ல போய் பேசுங்க. பண்ண உடனே நான் பேசும்போதே 150 கோடி வந்து கிராஸ் பண்ணிடுச்சு படம், தமிழ்நாட்டில் 50 கோடி தாண்டிடுச்சு. நான் தலைவருக்கு சொல்லிக்கிறேன், அப்போ வந்து 150 கோடி அவரால் நம்மளால் அவங்களுக்கு வந்து வந்து பப்ளிசிட்டி கிடையாது. ஆனால் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம்னு ஒன்று ரொம்ப ஹாப்பியாக உடனே நான் பண்ணுறேன், நான் வந்து அந்த சங்க மெம்பர்கள் என் படத்தை காட்டலாம், நான் வந்து பெருமைப்படுறேன் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கிளாஸ் பண்ண
நிறைய என்ன சில படங்கள் வந்து புக் பண்ணுவோம், அவங்க பேமெண்ட் தரத்துக்கும் இந்த ஷோ போடுறதுக்கும் ரொம்ப வந்து நம்ம பத்து வாட்டி ஃபோன் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் உடனே அவருக்கு இந்த ஷோவுக்கான என்னென்ன தேவைகளை பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் செக்ரட்டரிகிட்ட சொல்லுங்கன்னாரு. அந்த விருதுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சந்தான பாரதி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் கௌரவம் செய்கிறார். பொதுச் செயலாளர் பிரபாகரை கௌரவம் பிரபாகர் சார் வந்து முழுக்க முழுக்க ஒரு இயக்குநர் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லித்தான் படம் போட்டுக்கு இயக்குநர் சார்பா அவர் எழுத்தாளர் என்ன பிரிக்க வேணாம். துணைத் தலைவர் வித்யாசாகர் இயக்குனர் ராஜகுமாரன் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து அமர்ந்திருந்திருக்கு அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.